அமீரக விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் ஒருங்கிணைக்கப்பட்டிருக்கிற அவனி மணக்கும் ஆவணி பூக்கள் என்னும் நிகழ்வை ஒருங்கிணைத்து மூன்றாம் அமர்வுக்கு தலைமை வகித்து நெறிப்படுத்திக் கொண்டிருக்கிற இளஞ்சிறுத்தைகள் எழுச்சி பாசறையின் மாநில செயலாளர் மா சங்கத்தமிழன் அவர்களே, தமிழக விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் கௌரவ ஆலோசகர் அன்பு சகோதரர் சி கருணாநிதி அவர்களே, மேனாள் தலைவர் அனைவரையும் வரவேற்று உரையாற்றி சிறப்பித்திருக்கிற அண்ணன் சேரப்பட்டினம் மணி அவர்களே, முன்னிலை வகித்து நிகழ்வை சிறப்பித்துக் கொண்டிருக்கிற தமிழக சிறுத்தைகளின் முன்னோடிகள் மூத்த தோழர்கள் கா முத்தமிழ் வளவன் அவர்களே, அழ அசோகன் அவர்களே, கா கண்ணதாசன் அவர்களே, மா பரிமளம் அவர்களே, பழ சுந்தரராஜன் அவர்களே, தா குமார் அவர்களே, கருப்புலி மாதவன் அவர்களே, இந்த நிகழ்வில் பங்கேற்று கொடிய கிருமி கொரோனாவும் கொடியோர் வகுத்த கல்விக் கொள்கையும் என்னும் தலைப்பில் சிறப்புரை வழங்கி நமக்கு பெருமை சேர்த்திருக்கிற அகில இந்திய காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர்களில் ஒருவர் பெரு மதிப்பிற்குரிய அண்ணன் பீட்டர் அல்போன்ஸ் அவர்களே, திராவிட முன்னேற்ற கழகத்தின் கொள்கை பரப்பு செயலாளர் மாநிலங்களவை உறுப்பினர் அண்ணன் திருச்சி சிவா அவர்கள் பங்கேற்க இயலாத நிலையில் அவருக்கு பதிலாக இந்த நிகழ்விலே பங்கேற்பதற்கு நம்மோடு இணைந்திருக்கிற வர்த்தகர் அணியின் மாநில செயலாளர் பெரு மதிப்பிற்குரிய அண்ணன் கவிஞர் காசி முத்துமாணிக்கம் அவர்களே, நம்மிடையே ஆட்சியாளர்களின் மக்கள் விரோத கொள்கைகளை அம்பலப்படுத்தி உரையாற்றி அமர்ந்திருக்கிற இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் பெரு மதிப்பிற்குரிய அண்ணன் இரா முத்தரசன் அவர்களே, மனிதநேய மக்கள் கட்சியின் தலைவர் பெரு மதிப்பிற்குரிய பேராசிரியர் அண்ணன் ஜவாஹிருல்லா அவர்களே, திராவிடர் கழகத்தின் துணைத் தலைவர் மதிப்பிற்குரிய அண்ணன் கவிஞர் கலி பூங்குன்றன் அவர்களே, மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் துணை பொதுச் செயலாளர் அன்பு சகோதரர் மல்லை சி சத்யா அவர்களே, நன்றியுரை ஆற்றவிருக்கிற கவிமதி என்கிற ஹாசன் பசர் அவர்களே, மற்றும் இந்த நிகழ்வில் நம்மோடு இணைப்பில் இருக்கிற தோழமை இயக்கங்களை சார்ந்த தோழர்களே, காலை அமர்வில் பங்கேற்று நமக்கு பெருமை சேர்த்திருக்கிற இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மூத்த தலைவர் ஐயா எளிமை செம்மல் இரா நல்லக்கண்ணு அவர்களே, காலை அமர்வில் பங்கேற்று இந்நிகழ்வை சிறப்பித்த கட்சியின் துணை பொதுச் செயலாளர்கள் கௌதம சன்னா அவர்களே, எஸ் எஸ் பாலாஜி அவர்களே, தலைமை நிலைய செயலாளர் ஆ பாலசிங்கம் அவர்களே, ஊடக மைய மாநில செயலாளர் சஜன்பராஜ் அவர்களே, கட்சியின் பொதுச் செயலாளர் தோழர் இரா தோழர் துரை ரவிக்குமார் அவர்களே, மற்றும் இந்நிகழ்வில் இணைந்திருக்கிற என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று ஏராளமான நிகழ்ச்சிகள் இணைய வழியில் ஒருங்கிணைக்கப்பட்டு ஒரு நிகழ்ச்சியில் பங்கேற்றால் இன்னொரு நிகழ்ச்சியில் பங்கேற்க இயலாத நிலை. இப்போது இதே நேரத்தில் நான் இன்டர்நேஷனல் பார்லிமெண்டேரியன் போரம் என்கிற அமைப்பு ஒருங்கிணைத்திருக்கிற இணைய நிகழ்ச்சியில் பங்கேற்க வேண்டும். அதிலும் நான் இணையத்தில் இணைந்து கொண்டே உங்களிடையே பேசிக் கொண்டிருக்கிறேன்.
அதே போல காலையில் அண்ணன் வசந்தகுமார் அவர்களுக்கு இரங்கல் நிகழ்ச்சி, அந்த நேரத்திலே வேறு சில நிகழ்ச்சி ஒருங்கிணைக்கப்பட்டு அதில் பங்கேற்க இயலாத நிலை ஏற்பட்டுவிட்டது. இன்றைக்கு மாவீரன் இமானுவேல் சேகரன் அவர்களின் நினைவு நாள். இந்த நாளில் லட்சோப லட்சக்கணக்கான விடுதலை சிறுத்தைகளின் சார்பில் சாதி ஒழிப்பு போராளி, சனாதன எதிர்ப்பு போராளி மாவீரன் இமானுவேல் சேகரன் அவர்களுக்கு எமது செம்மாந்த வீர வணக்கத்தை செலுத்துகிறேன். இந்த நிகழ்வை ஒருங்கிணைத்திருக்கிற அமீரக சிறுத்தைகள் அனைவரையும் நான் நெஞ்சார பாராட்டுகிறேன். ஆகஸ்ட் 17, செப்டம்பர் 17 ஆங்கில மாதங்களில் இருவேறு மாதங்களில் இந்த பிறந்த நாள்கள் வந்தாலும், ஆவணி மாதத்தில் ஒரே மாதத்தில் இந்த பிறந்த நாள்கள் வருகின்றன. ஆகவே இதை ஒரு குறிப்பிட்ட நாளில் ஆகஸ்ட் 17 அல்லது செப்டம்பர் 17 என்கிற இந்த இரண்டு நாட்களில் ஏதேனும் ஒரு நாளில் நடத்தலாம் என்று எண்ணினாலும் கூட, அமீரகத்தை பொறுத்தவரையில் அரசு அனுமதிக்கிற நாளில் தான் நடத்த முடியும். எல்லோருக்கும் பணி ஓய்வு கிடைக்கிற நாளில் தான் நடத்த முடியும் என்கிற ஒரு இக்கட்டு இருந்ததால் ஆகஸ்ட் 17 நடக்காமல், செப்டம்பர் 17 நடக்காமல், இன்றைக்கு செப்டம்பர் 11 என்கிற இந்த நாளில் இது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. நான் சங்க தமிழன் அவர்களிடத்தில் பேசுகிற போது, மேலும் ஒரு வாரம் தள்ளி கூட போடுங்கள், எல்லோருக்குமான வசதியையும் நாம் கணக்கில் கொள்ள வேண்டும், எனக்கும் ஒரே நாளில் பல நிகழ்ச்சிகள் இருக்கின்றன, எனவே தள்ளி போடுங்கள் என்று நான் வேண்டுகோள் விடுத்தேன். அதற்கு வாய்ப்பில்லாத நிலை. நம்முடைய அழைப்பை ஏற்று இந்த நிகழ்வில் பங்கேற்று நம்முடையே கருத்துரை வழங்கிய தலைவர் பெருமக்கள் அண்ணன் இரா முத்தரசன் அவர்கள், அண்ணன் பீட்டர் அல்போன்ஸ் அவர்கள், அண்ணன் பேராசிரியர் ஜவாஹருல்லா அவர்கள், மற்றும் நாளை அமர்விலே பெரியவர் விடுதலை போராட்ட வீரர் முதுபெரும் தோழர் ஆர் நல்லக்கண் அவர்கள், நம்முடைய கவிஞர் அண்ணன் கலி பூமுன்றன் அவர்கள், மல்லை சத்யா அவர்கள், கவிஞர் காசி முத்துமாணிக்கம் அவர்கள் என்று நம்முடைய தோழமை கட்சிகளின் தலைவர் பெருமக்கள் அனைவரும் இந்த நிகழ்வுகளை பங்கேற்றனர். பெரியாருக்கு பிறந்த நாள் கொண்டாட வேண்டும், பெரியாரின் கொள்கைகளை நாம் மக்களிடத்தில் கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்பது முக்கியமானது. ஆனாலும் கூட அத்துடன் இணைத்து என்னுடைய பிறந்த நாளையும் கொண்டாட வேண்டும் என்று அமீரக சிறுத்தைகள் விரும்பிய நிலையில் நான் அதை தவிர்க்குமாறு கேட்டுக்கொண்டேன். ஆனால் இரா முத்தரசன் அவர்கள் குறிப்பிட்டதைப் போல அக்கா அவர்களின் மரணம் நிகழ்ந்திருக்கிறது. ஆகவே இந்த சூழலில் பிறந்த நாள் கொண்டாட்டம் வேண்டாம் என்று நான் ஏற்கனவே அறிக்கிறேன். அதன் அடிப்படையில் அமீரக சிறுத்தைகளும் கூட இந்த பிறந்த நாள் நிகழ்ச்சியை கொண்டாட வேண்டாம், பெரியார் பிறந்த நாள் நிகழ்ச்சியை மட்டும் நீங்கள் நடத்துங்கள் என்று கேட்டுக்கொண்டேன். ஆனாலும் தோழர்கள் திட்டமிட்டபடி இதை நடத்தியே தீர வேண்டும் என்று அவணி மணக்கும் ஆவணி மக்களின் பெயரில் இன்றைக்கு மூன்று நிகழ்ச்சிகளை ஒருங்கிணைத்திருக்கிறார்கள். குருதிக்குடை வழங்கும் நிகழ்ச்சி, பேரீச்சை கன்றுகள் நடத்தும் நிகழ்ச்சி, கல்வி கொள்கைக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் நிகழ்ச்சி என்று மூன்று நிகழ்ச்சிகள் ஒருங்கிணைக்கப்பட்டு வெற்றிகரமாக நடந்தேறியிருக்கின்றன, நடந்து நெடு நேரம் நம்முடைய தலைவர்கள் இந்த இணைப்பிலே இருக்கிறார்கள். நான் நீண்ட நேரம் எடுத்துக் கொள்ளட்டும். கொடிய கிருமி கொரோனா எல்லோரும் பேசினார்கள். இது இன்னும் ஒரு கட்டுப்பாட்டுக்குள் வரவில்லை, கட்டுக்குள் அடங்கவில்லை. மனிதகுலம் பேரழிவை சந்தித்துக் கொண்டிருக்கிறது. ஏறத்தாழ 2.5 கோடி பேருக்கு இந்த தொற்று ஏற்பட்டு கிட்டத்தட்ட 3/4 கோடி பேர் உயிரிழக்கும் நிலை உலகம் முழுவதும்.
எப்படி யாருக்கு எப்போது பரவுகிறது என்று எவராலும் தீர்மானிக்க முடியவில்லை. எவ்வளவு பாதுகாப்பாக இருந்தாலும் கூட நோய் தொற்று வருது. இந்த நிகழ்ச்சிக்கு முன்னர் ஒரு தொலைபேசி அழைப்பு. கடலூர் மாவட்டத்தை சார்ந்த தோழர், திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த தோழர், குடும்பமே என் மீது இருந்த அதி அன்பும் இருக்கிற குடும்பம் நெல்லிக்குப்பம் ராஜ்குமார், அவருடைய தாயார் நேற்று இறந்து விட்டாருக்கு சொன்னபோது நான் அதிர்ச்சி அடைந்தேன். நேற்றைக்கு முதல் நாள் அவருக்கு லேசான காய்ச்சல் என்று மருத்துவமனைக்கு அழைத்து போயிருந்தார். அரசு மருத்துவமனை மூச்சு திணறல் ஏற்பட்டு ஒரே நாளில் 24 மணி நேரத்தில் காலமாகிவிட்டார். பெரிய அளவில் அறிகுறி எதுவும் தென்படவில்லை. நலமுடன் இருந்திருக்கிறார். லேசான காய்ச்சல் வந்திருக்கிறது. எனவே எதுவும் இருக்காது என்ற அடிப்படையிலே மருத்துவமனை சென்ற 24 மணி நேரத்தில் அவர் காலமாகி எதையுமே முன்கூட்டி தீர்மானிக்க முடியவில்லை. ஒரு குறிப்பிட்ட வரையறைக்கு உட்பட்டு வந்து இந்த கொரோனா என்கிற கொடிய கிருமியை அடக்க இயலவில்லை. இன்னென்ன வரையறைகளின் அடிப்படையில் தான் இந்த நோய் பரவுகிறது என்று சொல்ல முடியும். வீட்டுக்குள்ளே இருந்தவர், வெளியே எங்கும் போகாதவர், கும்பலில் நிற்காதவர், எப்படி அவருக்கு தொற்று ஏற்பட்டது என்று தெரியவில்லை. அக்கா பானுமதி அவர்களுக்கு கூட, பான்மதி அவர்களுக்கு கூட தொற்று எப்படி ஏற்பட்டது என்று தெரியும். மனித குலத்தை நடுநடுங்க வைத்திருக்கிறது, செயலிழக்க வைத்திருக்கிறது. ஆலைகள் முதல் இல்லங்கள் வரை இந்த அதிர்ச்சி பரவி இருக்கிறது. மூடவே வாய்ப்பில்லை என்று கருதக்கூடிய ஆலைகள் எல்லாம் மூடப்பட்டிருக்கின்றன. தொழிற்சாலைகள் மூடப்பட்டிருக்கின்றன. சாலைகள் வெறிச்சூடி கிடக்கின்றன. விண்வெளியில் இந்நேரமும் இறைச்சலை எழுப்பிக் கொண்டே நாட்டுக்கு நாடு பறந்து கொண்டே இருந்த விமானங்கள் எல்லாம் ஓய்ந்து கிடக்கின்றன. தொடர் வண்டிகள் எங்கோ ஒரு தண்டவாளத்தில் முடங்கி கிடக்கின்றன. இவ்வளவு பெரிய அதிர்ச்சியை மனித குலத்துக்கு தந்திருக்கிற ஒரு கொடிய கிருமிதான் கொரோனா. இதனை எப்படி எதிர்கொள்ளப் போகிறோம் என்கிற கேள்வி கிடைக்காத ஒரு கேள்வியாகவே தொகுத்தி நிற்கிறது. இறை நம்பிக்கை உள்ளவர்கள் மண்டியிட்டு இறைவனிடத்தில் முறையிட்டுக் கொண்டிருக்கிறார்கள், வழிபட்டுக் கொண்டிருக்கிறார்கள், கெஞ்சிக் கொண்டிருக்கிறார்கள். என்னதான் இறைவனிடத்திலே முறையிட்டாலும் நடப்பது நடந்து கொண்டே இருக்கும். தடுப்பு மருந்து இல்லை, சிகிச்சை மருந்து இல்லை. ஏறத்தாழ 150-160 நாடுகள் போட்டி போட்டுக் கொண்டு தடுப்பு மருந்தை கண்டுபிடிப்பதற்கான தீவிர முயற்சி ஈடுபட்டு வருகின்றன. இந்தியா உட்பட அண்மையிலே சில வாரங்களுக்கு முன்பு ரஷ்ய அதிபர், நாங்கள் தடுப்பு மருந்தை கண்டுபிடித்து விட்டோம், மானுட உலகுக்கு அதை அர்ப்பணிக்கிறோம் என்றெல்லாம் சொன்னார். ஆனால் அந்த ஆய்வகத்திலே பணியாற்றிய விஞ்ஞானி இது அவசர அறிவிப்பு என்று அறிவித்துவிட்டு அந்த பணியிலிருந்து வெளியேறிவிட்டார் என்ற தகவல்களை நாம் பார்த்தோம். இன்னும் எந்த நாட்டாலும், எந்த தேசத்தாலும், எந்த விஞ்ஞானியாலும் இந்த கொரோனாவுக்கு ஒரு தடுப்பு மருந்தை கண்டுபிடிக்க முடியவில்லை. மனித குலம் போராடி இன்றைக்கு இருப்பவர்கள் நாளை இல்லாமல் போகலாம். இன்றைக்கு இணைப்பிலே பேசிக் கொண்டிருக்கிற நாமும் கூட நாளை என்ன நிலையில் இருப்போம் என்று சொல்ல முடியாது. 2000 ஆண்டுகளுக்கு முன்னர் நம்முடைய பாட்டன் ஐயர் திருவள்ளுவர் சொன்னது எவ்வளவு பொருத்தமாக இக்காலத்திற்கும் இருக்கிறது என்பதை எண்ணி பார்க்கிற போது வியப்பா. நெடுநல் உடன் ஒருவன் இன்றில்லை என்னும் பெருமை உடைத்து உள்ளது என்று
பாடினான் பாட்டு. ஆகவே இப்படிப்பட்ட இந்த மனித குல வாழ்க்கையில், நிலையற்ற வாழ்க்கையில், நிலையற்ற உறவில் நாம் ஒருவருக்கொருவர் விட்டுக் கொடுத்து, ஒருவருக்கொருவர் அரவணைத்து வாழக்கூடிய பண்பாட்டை வளர்த்து கொள்ள வேண்டும் என்பதுதான் கொரோனா என்கிற இந்த கொடிய கிருமியிடமிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம். இயற்கை பேரிடர் நிகழும் போதெல்லாம் அப்படி எண்ணி பார்க்கிறோம், ஆனால் அடுத்த சில நிமிடங்களில் அல்லது அடுத்த சில நாட்களில் வழக்கம் போல போட்டி பொறாமை, சண்டை சச்சரவு, குட்டல் மோதல், வஞ்சனை, ஏமாற்றம் என்று மறுபடியும் நம்மை நாமே சிதைத்துக் கொள்ளுகிற வாழ்க்கை முறைக்கு திருப்பி விடுகிறோம். இதிலிருந்து நாம், இயற்கை பேரிடரிலிருந்து நாம் எந்த படிப்பினையையும் கற்றுக்கொண்டதாக, இயற்கை பேரிடரிலிருந்து தற்காத்துக் கொள்வதற்கு பாதுகாப்பான வீடுகளை கட்ட ஓரளவுக்கு கற்றுக்கொண்டிருக்கிறோம், இடிமழையிலிருந்து தற்காத்துக் கொள்வதற்கு பாதுகாப்பான ஏற்பாடுகளை செய்து கொள்கிறோம், ஆனால் மனித உறவுகளை செம்மைப்படுத்துவதற்கு எதையும் நாம் கற்றுக்கொள்கிறோம். நட்புறவை பேணி பாதுகாப்பதற்கு எந்த பக்குவத்தையும் நாம் இன்னும் எட்டவில்லை. எனவே இந்த கொடிய கிருமி கொரோனா ஒரு நேரத்திற்கு ஒரு வடிவத்தை அல்லது பண்பை ஏற்றுக்கொள்கிறது, மியூட்டேஷன் என்று ஆங்கிலத்தை சொல்றாங்க. இப்படித்தான் இது இருக்கும் என்று ஒரு உறுதிபட சொல்ல முடியாத அளவுக்கு அதனுடைய பண்பு நலன்கள், அதனுடைய தாக்குதல்கள் நிகழ்ந்து கொண்டு, இதை எதிர்கொள்வதற்கு மனிதநேயத்தின் அடிப்படையில் உலகளாவிய அளவில் சாதி மத வரம்புகளை கடந்து, மொழி இன வரம்புகளை கடந்து, தேச வரம்புகளை கடந்து நாம் ஒன்றுபட்டு அறிவியல் அடிப்படையிலே செயல்பட கற்றுக்கொள்ள வேண்டும், ஒருங்கிணைந்து வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். இது நமக்கு நாமே வரையறுத்துக் கொள்ளக்கூடிய ஒரு குணநலனாக அமைய வேண்டும் என்று நான் இந்த நேரத்தில் பதிவு செய்ய விரும்புகிறேன். இந்த நிலையில்தான் இந்த கல்விக் கொள்கையை நம்முடைய மோடி அரசு, இந்திய அரசு நம் மீது, இந்திய மக்களின் மீது திணிக்கிறது. அந்த கல்விக் கொள்கை என்னென்ன சொல்லுகிறது, அதில் என்னென்ன குறைபாடுகள் இருக்கின்றன என்பதையெல்லாம் கல்வியியல் தளத்தில் பணியாற்றிக் கொண்டிருக்கிற வல்லுநர்கள் நமக்கு அலசி ஆராய்ந்து மதிப்பீடு செய்து அதை புரிந்து கொள்ள வைக்கிறார்கள், தெளிவுபடுத்துகிறார்கள். நான் ஒரே ஒரு கருத்தை மட்டும் சொல்ல விரும்புகிறேன். இந்த கல்விக் கொள்கையை வரையறுத்திருப்பவர்கள் யார்? இந்த கல்விக் கொள்கையை வகுத்தளித்திருப்பவர்கள் யார்? இன்றைக்கு ஆட்சி அதிகார பீடத்தில் அமர்ந்து நாட்டை கோலோச்சிக் கொண்டிருப்பவர்கள் யார்? இவர்கள் என்ன கோட்பாட்டு பின்னணியில் வளர்ந்தவர்கள்? இவர்களின் நோக்கம் என்ன, இலக்கு என்ன? 25 ஆண்டுகளுக்கு பிறகு இந்தியா எப்படி இருக்க வேண்டும், 50 ஆண்டுகளுக்கு பிறகு இந்தியா எப்படி இருக்க வேண்டும் என்று இவர்கள் எத்தகைய கனவை காணுகிறார்கள்? இதையெல்லாம் கருத்தில் கொண்டு, கணக்கில் கொண்டுதான் இந்த கல்விக் கொள்கையை நாம் மதிப்பிடுகிறோம். ஏதோ மாணவர்கள் நலன் கருதி, மக்கள் நலன் கருதி அரசு ஒரு கல்விக் கொள்கையை வரையறை செய்திருக்கிறது, அல்லது மாநில அரசுகளுக்கும் மத்திய அரசுக்கும் இடையிலான உறவோடு தொடர்புடையது என்கிற அளவில் மட்டும் அல்ல இதை அணுக வேண்டிய முறை. ஆட்சியாளர்களின் கருத்தியல் பின்னணியையும் ஒரு அளவுகோலாக கொண்டு நாம் இதை மதிப்பீடு செய்ய கடமைப்பட்டவர்களாக,
பெரும்பாலும் நாம் இதை புதிய கல்விக் கொள்கை என்று சொல்லுகிறோம். ஆட்சியாளர்கள் இதை புதிய கல்விக் கொள்கை நாம் தான் சொல்லிக் கொண்டிருக்கோம். நியூ எஜுகேஷன் பாலிசி அல்ல, நேஷனல் எஜுகேஷன் பாலிசி. ஏற்கனவே இருந்த கல்விக் கொள்கை இல்லை, எனவே இது புதிய கல்விக் கொள்கை என்ற பொருளை நாம். ஆனால் ஆட்சியாளர்கள் பெயர் சூட்டுகிற போது கவனமாகத்தான் பெயர் சூட்டுகிறார். ராஜீவ்காந்தி அவர்கள் இருந்த காலத்தில் அந்த கல்விக் கொள்கைக்கு பெயர் நியூ எஜுகேஷன் பாலிசி. மோடி அவர்கள் பிரதமராக இருக்கிற இந்த சூழலில் இவர்கள் வரையறுத்திருக்கிற வகுத்திருக்கிற இந்த கல்விக் கொள்கைக்கு இவர்கள் நியூ எஜுகேஷன் பாலிசி என்று, புதிய கல்விக் கொள்கை என்று பெயர் சூட்டவில்லை. நேஷனல் எஜுகேஷன் பாலிசி. என்ன இரண்டுக்கும் பெரிய வேறுபாடு, இதுல என்ன பெரிய வேறுபாட்டை கண்டுபிடித்தோம் என்று கேள்வி எழலாம். வேறுபாடு இருக்கு. தேசிய கல்விக் கொள்கை என்று சொல்வதன் மூலம் அவர்கள் இந்தியா முழுவதும் ஒரே கல்விக் கொள்கை என்கிற அடிப்படையில் தான் இந்த பெயரையே சூட்டியிருக்கிறார். தேசிய மலர் என்றால் ஒரே மலர் தான், தேசிய பறவை என்றால் ஒரே பறவைதான், தேசிய கீதம் என்றால் ஒரே கீதம்தான். அதை போல தேசிய கல்விக் கொள்கை என்றால் ஒரே கல்வி. அண்மையிலே மூன்று யூனியன் பிரதேசங்களாக சிதறடிக்கப்பட்ட ஜம்மு காஷ்மீர் மாநிலத்திற்கும், கடைகோடியில் இருக்கக்கூடிய தமிழ்நாடு மாநிலத்திற்கும் ஒரே கல்விக் கொள்கை, குஜராத் மாநிலத்திற்கும் வடகிழக்கு மாகாணங்களில் வசிக்கிற மக்களுக்கும் ஒரே கல்விக் கொள்கை. ஒரே கல்விக் கொள்கை இருந்தால்தான் ஒரே கலாச்சாரத்தை வளர்க்க முடியும். ஒரே கல்விக் கொள்கை இருந்தால்தான் ஒரே உளவியலை கட்டமைக்க முடியும். ஒரே கல்விக் கொள்கை இருந்தால்தான் அவர்கள் விரும்புகிற ஒரே தேசத்தை கட்டமைக்க முடியும். ஆகவே பிஜேபிக்கு ஒரே தேசம் ஒரே கலாச்சாரம் என்பது ஏதோ ஒரு கவர்ச்சிகரமான முழக்கம், அரசியல் முழக்கம் என்று நீங்கள் கருதிவிடக் கூடாது. எதுகை மோனைக்காக அவர்கள் வைத்திருக்கிற ஒரு முழக்கம் என்று கருதுகிறார். அதுதான் அவர்களின் அடிப்படை கோட்பாடு. பன்மைத்துவத்திற்கு எதிரான அரசியல் கோட்பாடு. இந்த தேசம் மொழியின் பெயரால், இனத்தின் பெயரால், மதத்தின் பெயரால், கலாச்சாரத்தின் பெயரால் வெவ்வேறு அடையாளங்களை கொண்டிருப்பது நல்லதல்ல. இது முரண்பாடுகளை கூர்மைப்படுத்தும். நாம் விரும்புகிற ஒரு தேசத்தை கட்டியெழுப்ப முடியாது. மத்திய அரசை பலவீனப்படுத்தும், மாநில அரசுகள் வலிமை பெறும், மொழி உணர்வு மேலோங்கும், இன உணர்வு மேலோங்கும், அதன் அடிப்படையிலான கலாச்சாரம் கல்வி பெருகும். எனவே மைய அரசு என்கிற டெல்லி அரசு வலுவாக இருக்க முடியாது எதிர்காலத்தில். மாநில கட்சிகள் வலிமை பெறும், தேசிய கட்சிகள் வலிமை பெறாது, பலவீனப்படும். இதையெல்லாம் கணக்கில் கொண்டுதான் அவர்கள் ஒரே தேசம் ஒரே கலாச்சாரம் என்கிற முழக்கத்தை முன்வைத்து காய்களை நகர்த்துகிறார்கள். அதற்கு, அதை வெற்றிகரமாக நிகழ்த்துவதற்கு அடிமடியில் கை வைக்க வேண்டும் என்பதை போல கல்விக் கொள்கையில் கை வைக்கிறார். ஏனென்றால் கல்வி கொள்கை என்பது எதிர்கால தேசத்தை நிர்மாணிப்பதற்கான, வடிவமைப்பதற்கான, வார்த்தெடுப்பதற்கான களம், கருத்தியல் களம், வகுப்பறைகள் அதற்கான உழைக்களம் அங்கிருந்துதான் தொடங்குகிறது. எனவே பிஞ்சு உள்ளங்களில் நாம் விரும்புகிற கருத்தியலை விதைக்க வேண்டும். அவர்களை நாம் விரும்புவது போல் பார்த்தெடுக்க வேண்டும். பள்ளி வகுப்பறைகள் எல்லாம் கலாச்சாரத்தின் நாற்றங்கால்கள். பள்ளி வகுப்பறைகள் தான் ஒரே தேசம் ஒரே கலாச்சாரம் என்பதை கட்டமைப்பதற்கான
அடித்தளம் பவுண்டேஷன். எனவே மிகவும் நுட்பமாகத்தான் இந்த பெயரை சூட்டியிருக்கிறார்கள், கொள்கையை வரையறுத்திருக்கிறார்கள். தேசிய கல்வி கொள்கை என்பதன் மூலம் தேசிய மலர் என்பதை போல, தேசிய பறவை என்பதை போல ஒரே கல்விக் கொள்கை, தமிழ்நாட்டுக்கு தனி, ஆந்திராவுக்கு தனி என்று மாநில அரசுகள் தம் விருப்பம் போல் கல்விக் கொள்கையை வரையறுத்திருக்கிறார்கள். அப்படி வரையறுப்பதன் மூலம் இவர்கள், நாங்கள் தமிழர்கள், நாங்கள் கன்னடர்கள், நாங்கள் மலையாளிகள் என்று தங்களை தனிமைப்படுத்திக் கொள்வார்கள். தங்களுக்கான தனி அடையாளத்தை பாதுகாப்பதில் கவனம் செலுத்துவார்கள். இப்போது திரைப்படத்தை சார்ந்தவர்கள், திரை உலகத்தை சார்ந்த இந்தி தெரியாது போடா என்று ஒரு முழக்கத்தை முன்வைத்து டி ஷர்ட் அணிகிறார்கள். இது திரையுலகத்தினரின் வெளிப்பாடு என்பதை விட ஒட்டுமொத்த தமிழ் சமூகத்தின் வெளிப்பாடு. ஏன் இந்த சிந்தனை மேலோங்கி இருக்கிறது? மொழி உணர்வு, இன உணர்வு இருப்பதால். இது சனாதன சக்திகள் விரும்பக்கூடிய தேசத்தை கட்டமைப்பதற்கு எதிராக இருக்கும். இந்தி தெரியாதவர்கள் இந்தியர்கள் இல்லை என்று கர்நாடகாவிலே ஒருவன் சொல்வான். உடனே கன்னடத்தை சார்ந்த இளைஞர்கள் அவனை பிடித்து மன்னிப்பு கேட்க வைக்கிறார். இந்தி தெரியவில்லை என்றால் இந்தியர் இல்லையா? கன்னடம் மட்டும் தெரிந்தால் அவன் இந்தியன் இல்லையா என்று கேள்வி கேட்டு தான் சொன்னதற்கு வருத்தம் தெரிவித்து வெளிப்படையாக 10 பேர் முன்னிலையில் அவனை மன்னிப்பு கேட்க வைத்திருக்கிறார்கள். கன்னடத்தை சார்ந்த இளைஞர்களுக்கு இந்த உணர்வு எங்கிருந்து வந்தது? ஆக இது இவர்கள் விரும்புகிற தேசத்தை கட்டமைப்பதற்கு தடையாக இருக்கு. ஆகவேதான் மொழியை புறந்தள்ளிவிட்டு, இன உணர்வை புறந்தள்ளிவிட்டு, இங்கே மத உணர்வை தூக்கி பிடித்து இந்தியா முழுவதும் ஒரே மதம் என்பதை நிலைநாட்ட வேண்டும், இந்துக்கள் என்கிற உணர்வோடு எல்லோரும் ஒருங்கிணைய வேண்டும், இந்தியர்கள் என்று ஒருங்கிணைய வேண்டிய தேவை ஆங்கிலேயன் ஆட்சி காலத்திற்கு, வெள்ளையர்களை விரட்டுவதற்காக இந்தியர் என்கிற கோஷம், அந்த முழக்கம் தேவை. இப்போது யாரை விரட்ட வேண்டிய தேவை இருக்கிறது? யாரையும் விரட்ட வேண்டிய தேவை. எனவே இந்தியர்கள் என்கிற உணர்வை விட ஒரு மதத்தை சார்ந்தவர்கள் என்கிற உணர்வை விதைக்க வேண்டும். அதன் மூலம் ஒரே கலாச்சாரத்தை இங்கே கட்டமைத்து தாம் விரும்புகிற ஒரு தேசத்தை உருவாக்கும். இவர்கள் விரும்புகிற தேசம் என்ன? சனாதன இந்தியா. சனாதன இந்தியா என்பது என்ன? பிறப்பின் அடிப்படையில் உயர்வு தாழ்வு உண்டு என்பதை சொல்லுகிறேன். ஒருவன் பிறப்பால் உயர்ந்தவன், இன்னொருவன் பிறப்பால் தாழ்ந்தவன். இதுதான் சனாதனம். பட்டை பூசுவது, நாமம் இடுவது, மணி அடிப்பது, பூஜை செய்வது, இந்த சடங்குகள் மட்டுமே சனாதனம் அல்ல. இவையெல்லாம் அதற்கான அடையாளங்கள். ஆனால் சனாதனத்தின் அடிப்படை எங்கே இருக்கிறது என்றால் அந்த கோட்பாட்டில் இருக்கிறது. என்ன கோட்பாடு? பரப்பின் அடிப்படையில் உயர்ந்தவன். மனு தர்மம் சொல்லுகிற கருத்தியலே சனாதன கருத்திய. மனு தர்மம் என்ன சொல்லுகிறது? வர்ண தர்மத்தை சொல்லுகிறது. வர்ணாசிரமம் என்ன சொல்லுகிறது? பிறப்பால் பார்ப்பனர்கள் மட்டுமே உயர்ந்தவர்கள், அவர்களுக்கு கீழே இருக்கக்கூடிய அத்தனை வர்ணமும் பார்ப்பனர்கள், கீழானவர்கள் தான், கீழ் சாதியை சார்ந்தவர்கள் தான். சத்திரியன் என்று தன்னை அரச பரம்பரை என்று சொல்லிக் கொள்கிறவனும் பார்ப்பனர்கள் கீழ்ச்சாதி. வைசியன், நான் உலகம் முழுவதும் வர்த்தகம் செய்யக்கூடியவன், நான் பெரிய பொருளாதார வலிமை உள்ளவன் என்றெல்லாம் சொல்லிக் கொண்டாலும் கூட அவன் பார்ப்பான். சூத்திரன், நான் தீண்டப்படாதவனை விட மேலானவன் என்று கருதுகிற உளவியல் அவனுக்கு கட்டமைக்கும். ஆனாலும் கூட அந்த சூத்திரனும் பார்ப்பனர்களுக்கு கீழானவன். இதுல என்ன முக்கியமான ஒன்றை நாம் கவனிக்க வேண்டும் என்றால், இந்த 3 சாதியினரும் பார்ப்பனர்களுக்கு கீழானவர்கள் என்று மட்டுமே சொல்லாமல், சூத்திரர்கள் வைசியர்களுக்கு கீழானவர்கள், வைசியர்கள் சத்திரியர்களுக்கு கீழானவர்கள், சத்திரியர்கள் பார்ப்பனர்களுக்கு கீழானவர்கள் என்று ஒரு வர்ணத்திற்கு ஒரு வர்ணம் மேலானவர்கள் என்கிற இன்னொரு உளவியலையும் சேர்த்தே கற்பிக்கும். சூத்திரனை விட நான் மேலானவன், சத்திரியனை விட கீழானவன் என்றாலும் சூத்திரனை விட மேலானவன் என்று வைசியன் என்னக்கூடிய நிலை.
வைசியரை விட நான் மேலானவன், பார்ப்பனர்களை விட கீழானவன் என்றாலும் என்று சத்திரியன் எண்ணக்கூடிய நிலை. ஆகவே சூத்திரனுக்கு பஞ்சமனை விட மேலானவன் என்கிற ஒரு உளவிகளையும் சேர்த்தே கற்பிப்பதால் அவன் சனாதனத்தை எதிர்க்கின்றான். வைசியனுக்கு சூத்திரனை விட நான் மேலானவன் என்கிற உளவியலும் சேர்ந்து இணைந்து கற்பிக்கப்படுவதால் அவன் சனாதனத்தை எதிர்ப்பதிலே தேங்கி கிடக்கிறான். அதிலே ஒரு சுரம் காணுகிறான். வைசியனை விட நான் மேலானவன் என்று சத்திரியன் கருதுவதால் அவன் இந்த சனாதனத்தை, இந்த சமூக கட்டமைப்பை தகர்க்க வேண்டும். நான் பஞ்சமனை விடவும் சூத்திரனை விடவும் வைசியனை விடவும் மேலானவன் என்ற எண்ணம் சத்திரியனுக்கு இருக்கிற காரணத்தினால் பார்ப்பனனை விட நான் கீழானவன் என்ற உளவியலை அவன் ஒரு பொருட்டாக எடுத்துக்கொள்ளவில்லை. ஆகவே சனாதனம் என்பது தாழ்வின்னத்தையும் ஊட்டுகிறது, அதே நேரத்தில் இன்னொருவனை விட மேலானவன் என்கிற உளவியலையும் கற்பிக்கிறது. இப்படி ஒரு மனிதனுக்கு ஒரே நேரத்தில் தாழ்வு மனப்பான்மையையும் உயர்வு மனப்பான்மையையும் சேர்த்தே விதைக்கிற கருத்தியல் தான் சனாதனம் என்கிறது. சனாதனத்தின் தன்மையை இப்படித்தான் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே இந்த சனாதனத்தை வேறிருக்க வேண்டும் என்று புறப்பட்ட போராளிகள் தான், 20ஆம் நூற்றாண்டில் புறப்பட்ட போராளிகள் தான் பகுத்தறிவு பகலவன் பெரியார் அவர்களும், மாமனிதர் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள். அவர்கள் குறிப்பிட்ட ஒரு சாதிக்கு எதிராக கிளம்பியவர்கள் என்று இங்கே பலரும் அடையாளப்படுத்துகிறார். அல்லது குறிப்பிட்ட சில சடங்குகளுக்கு எதிராக மட்டுமே போராடியவர்கள், சம்பிரதாயங்களுக்கு எதிராக மட்டுமே போராடியவர்கள் என்று இங்கே அடையாளப்படுத்தி அரசியலை, அதன் திசைவெளி போக்கை மடைமாற்றிவிட முயற்சிக்கிறார். ஆனால் தந்தை பெரியார் அவர்களும் மாமனிதர் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களும் அடிப்படையில் கௌதம புத்தர் எந்த நோக்கத்திற்காக போதனைகள் மானுட சமூகத்திற்கு வழங்கினாரோ அந்த போதனைகளின் அடிப்படையில் தான் இவர்களின் களம் அமைந்திருக்கிறது, பயணம் அமைந்திருக்கிறது. இதைத்தான் நாம் பொருத்தி பார்க்க வேண்டும். கௌதம புத்தர் காலத்திலிருந்து புரட்சியாளர் அம்பேத்கர் காலம் வரையில், தந்தை பெரியார் காலம் வரையில் ஒரு நேர்கோட்டிலே நீங்கள் பொருத்தி பார்க்க முடியும். சனாதனத்தை எதிர்த்து சமத்துவத்திற்காக குரல் எழுப்பிய தலைவர். தலைமுறைகள் மாறியிருக்கலாம், யுகங்கள் மாறியிருக்கலாம், காலச்சூழல்கள் மாறியிருக்கலாம், ஆனால் கௌதம புத்தரின் ஞான வம்சத்தை சார்ந்தவர்கள் தான் மாமனிதர்கள் புரட்சியாளர் அம்பேத்கர் தத்தை தெரியும். இவர்கள் ஏற்படுத்திய இந்த தாக்கத்தில் இன்றைக்கு ஒரு புதிய ஜனநாயக இந்தியா உருவாகி வருகிறது. சனாதன எதிர்ப்பு வளர்த்து வருகிறது. தமிழ்நாடு பிற மாநிலங்களை விட அதிலே முன்னணியில் நிற்கிறது. தந்தை பெரியாரின் பங்களிப்பு அவ்வளவு மகத்தானது என்பதை நம்மால் உணர்ந்து கொள்ள முடியும். எனவேதான் தோழர்களே, தந்தை பெரியாரின் வழியில் போராடுகிறவர்களை தங்களின் எதிரிகளாக அடையாளம் காணுகின்றனர் சனாதன சக்தி. திராவிட முன்னேற்ற கழகத்தை அப்படித்தான் அவர்கள் அடையாளப்படுத்தினர். அதை அம்பலப்படுத்துவதற்கு அல்லது வீழ்த்துவதற்கு அல்லது அதை சிதைப்பதற்கு படாத பாடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு நேற்றைக்கு அல்ல, பெரியார் காலத்து அண்ணா காலத்தில் கலைஞர் காலம் வரையில் அவர்கள் எடுத்துக்கொண்ட முயற்சி என்பது பகீரத முயற்சி. திரும்ப 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 அவர்கள் யாரை எதிர்த்தார்கள், திமுகவுக்கு எதிராக என்னென்ன சதிவலைகள் பின்னப்பட்டன, இன்றைக்கு நேற்றைக்கு அல்ல, தளபதி ஸ்டாலின் அவர்களின் தலைமையில் இருக்கிற திமுகவுக்கு எதிராகத்தான் கிளம்பி விட்டார்கள் என்று எண்ணிவிடக் கூடாது. 50 ஆண்டு காலம் தலைமை வகித்த கலைஞர் அவர்களின் காலத்திலும் திரும்ப திரும்ப திராவிட முன்னேற்ற கழகத்தை குறிவைத்ததற்கு காரணம் அது சமூக நீதியை பேசுகிறது என்பதுதான், சனாதனத்தை அம்பலப்படுத்துகிறது என்பதுதான், திராவிடர் கழகத்தின் தாக்கத்தை இன்னும் அது அடித்தளத்திலே கொண்டிருக்கிறது என்பதுதான் அந்த கருத்தியல் ஜீன் பாரம்பரியம்.
திராவிடர் கழகத்தின் தந்தை பெரியாரின் கருத்தியல் சார்ந்த ஜீன் ஜெனிட்டிக்கல் கண்டினியூவேஷன் திராவிட முன்னேற்ற கழகத்திடம் வெளிப்படுகிறது. அந்த பண்பு கூறுகள் வெளிப்படுகின்றன என்பதால் தான் அது குறிவைக்கிறது. நேர்த்து போயிருந்தால் அதை அவர்கள் ஒரு பொருட்டாக எடுத்துக்கொள்ள மாட்டார். அது ஆட்சி அதிகாரத்திற்கு வந்துவிடும் என்பதற்காக அவர்கள் பதற்றப்படவில்லை. திமுக ஆட்சி அதிகாரத்திற்கு வந்தால் பெரியாரிய மறுபடியும் மேலோங்கும், வலிமை பெறும். பெரியாரிய கருத்துக்களுக்கு மேலும் பல பத்து ஆண்டுகள் வலு சேர்ப்பதற்கான வாய்ப்பு அமைந்துவிடும். இதுதான் அவர்களின் கவலை. சமூக நீதி தக்க வைக்கப்பட்டுவிடும், பாதுகாக்கப்பட்டுவிடும், இதுதான் அவர்களுக்கு கவலை. அதே கருத்தை அதே வீரியத்தோடு இன்றைக்கு எதிரொலித்துக் கொண்டிருக்கிற இயக்கம் என்பதால் தான் விடுதலை சிறுத்தைகளை வைத்தார். ஆண்ட கட்சி அல்ல, அல்லது ஆள துடிக்கிற கட்சி அல்ல, நாங்கள் தான் அடுத்த முதல்வர் என்று வீற்றிக் கொள்கிற கட்சி அல்ல. ஆனாலும் கூட ஏன் விடுதலை சிறுத்தைகளை குறிவைக்கிறார்கள் என்றால், இந்த கொள்கை சார்ந்த களத்தில் திராவிடர் கழகத்தோடு இடதுசாரிகளோடு கைகோர்த்து தேசிய கல்வி கொள்கை என்பது ஏதோ ஒரு கல்வி சார்ந்த மாணவர்களை சார்ந்த ஒரு நிலைப்பாடு என்று மட்டும் நீங்கள் கருதிவிடக் கூடாது. இது சனாதனத்தோடு பொருத்தி பார்க்கின்ற யார் இதை வரையறை செய்கிறார்கள், அவர்களின் பின்னணி என்ன என்பதோடு நாம் பொருத்தி பார்க்க வேண்டும். தொடங்க இந்தியா முழுவதும் ஒரே கல்வித் துறை கூடாது, அதனால் தேசிய கல்வி கூடாது. மாநில உரிமைகளை பறிக்கிற கல்விக் கொள்கை கூடாது, அதனால் தேசிய கல்விக் கொள்கை கூடாது. சனாதனத்தை நிலைநாட்டக்கூடிய கல்விக் கொள்கை கூடாது, அதனால் தேசிய கல்விக் கொள்கை கூடாது. சனாதன சக்திகள் வரையறுக்கிற கல்விக் கொள்கை கூடாது, அதனால் இந்த தேசிய கல்விக் கூடாது. இந்த அடிப்படையில் தான் இதை அணுக வேண்டும் என்பதை சொல்லி கொடிய கிருமி கொரோனாவுக்கு கூட தடுப்பு மருந்து கண்டுபிடித்துவிட முடியும், கண்டுபிடித்து விடுவார்கள் அந்த நம்பிக்கை நமக்கு. ஆனால் சனாதன சக்திகளின் அது கல்விக் கொள்கையாக இருந்தாலும், வெளி விவகார கொள்கையாக இருந்தாலும், பொருளாதார கொள்கையாக இருந்தாலும், அது உழைக்கும் மக்களின் நலன்களை சார்ந்ததாக இருக்க வாய்ப்பே இல்லை என்பதற்கு பல காரணங்கள் அதிலே இதுவும். எனவே இவர்கள் வரையறுத்திருக்கிற இந்த குறிப்பிட்ட கல்விக் கொள்கையில் என்ன குறைபாடுகள் என்றெல்லாம் தேடி கண்டறிய வேண்டிய அவசியம் இல்லை. இந்த கொள்கையை வரையறுத்திருப்பவர்கள் என்ன பின்னணியை கொண்டவர்கள் என்பதை புரிந்து கொண்டால் போதும். இதை ஏன் எதிர்க்க வேண்டும் என்பதையும் தெளிவாக புரிந்து கொள்ள நான் சொல்லுகிறேன். என்னுடைய பார்வையிலிருந்து சொல்லுகிறேன். இந்த கல்விக் கொள்கையை வரிக்கு வரி படித்து இதில் உள்ள குற்றம் குறைகளை கண்டுபிடித்து அதன் அடிப்படையில் இதை எதிர்க்க வேண்டும் என்பது அல்ல நம்முடைய அணுகுமுறை. இந்த கல்விக் கொள்கையை வரையறுக்கிறவர்கள் மிகவும் ஆபத்தான அரசியல் கொள்கையை கொண்டவர்கள். எனவே இவர்கள் வரையறுக்கிற கொள்கையும் கல்விக் கொள்கையும் நமக்கு ஆபத்தானதுதான் என்பதை புரிந்து கொண்டாலே போதும். இதை எதிர்ப்பதற்கு வேறு எந்த பார்வையும் தேவையில்லை என்பதை சொல்லி இந்த பார்வையை நமக்கு தந்தவர் பகுத்தறிவு பகலவர் தந்தை பெரியார் புரட்சியாளர் அம்பேத்கர். அந்த மாமனிதர்களின் வழியிலே நாம் வீறுநடைப்போம். அந்த மாமனிதர்களின் வழியிலே ஜனநாயக சக்திகளை நாம் அடையாளம் காணும். நம்முடைய நண்பர்கள் ஜனநாயக சக்திகள் தான், நம்முடைய எதிரிகள் ஜனநாயகத்தின் பகைவர்கள் தான். இதுதான் ஒரே அளவு. இந்த அளவுகோலை நெஞ்சிலே நிறுத்தி நம்முடைய பயணத்தை தொடர்வோம் என்பதை சொல்லி இந்த அளப்பரிய முயற்சியை மேற்கொண்ட அமீரக சிறுத்தைகளை பாராட்டி நம்முடைய அழைப்பை ஏற்று இந்த இணைப்புக்கு வந்து நம்மை வாழ்த்தி பெருமைப்படுத்தி இருக்கிற தோழமை கட்சி தலைவர்களின் பங்களிப்புக்கு நெஞ்சார்ந்த நன்றியை நிறைவு செய்கிறேன். நன்றி.